இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை விதையை நெய்யில் வதக்கி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருங்கை விதை நாட்டு மருந்து கடையில் முருங்கைக்காய் விதைன்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து நெய் எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைக்காய் வந்து சீசனில் கிடைக்கும் போதே நீங்களே வீட்டிலேயே அந்த விதையை எடுத்து வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி பண்ண முடியாதவங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா எல்லா நாள்லேயுமே வந்து நம்மளுக்கு முருங்கைக்காய் கிடைக்காது ஆனால் நாட்டு மருந்து கடையில் எப்போ வேணாலும் கிடைக்கும் இப்போ இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது அடுப்பில் வந்து ஒரு கடாய் செட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் நெய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் சூடாகனோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கை விதையில ஒரு பத்து முருங்கை எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதக்கினா போதும் நெய் நல்லா சூடாக தான் இருக்குது வாசனை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த முருங்கை விதையும் இந்த நெய்யும் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வதக்கும்போதே அந்த வாசனை நல்லா வருது இப்போ நம்ம வருத்தாச்சு அப்புறம் இந்த முருங்கை விதை இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காயை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி உள்ளவங்களும் சில பேர் பார்த்திங்கன்னா முருங்கை விதையை மட்டும் தூக்கி எரிஞ்சிருவாங்க இந்த தூக்கி எறியாமல் இந்த முருங்கை விதையை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முருங்கை விதை பார்த்திங்கன்னா மூட்டுகளில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணும் இதில் வந்து அதிகமாக கால்சியம் சொத்து இருக்கிறதுனால எலும்புகளும் உறுதியாகும் இந்த முருங்கை விதையில் முப்பது விதமான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது இது வந்து செல்களை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிற சக்தியும் இதுக்கு இருக்குது சக்கரை வியாதியும் வராமல் தடுக்கும் நம்ம உள்ள செல்கள் வந்து செதையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த முருங்கை விதை அது மட்டும் இல்லாமல் புதிய செல்களை உருவாக்குற சக்தியும் இதில் இருக்குது முருங்கை விதை பல விதமான வியாதிகளை உங்கள் அருகில் நெருங்கவே விடவே விடாது எந்த நோயும் உங்களுக்கு வரவே வராது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த முருங்கை விதையில் அதிகமாகவே இருக்குது பல நோய்களை குணப்படுத்துகிற தன்மையும் இதில் இருக்குது தூக்கம் வராமல் அவஸ்தப்படுறவங்க அடிக்கடி முருங்கை விதையை உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை தீரும் இதயத்தில் படிகிற கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த முருங்கை விதை வந்து ரொம்ப உதவியாக இருக்குது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த முருங்கை விதைக்கு முக்கிய பங்கு இருக்குது அதனால் முருங்கை விதைகளை சூப் வச்சோ அல்லது நெய்யில் வதக்கியோ இல்லை புளி அல்லது வத்த குழம்புல போட்டோ சாப்பிட்லாம் நெய்யில் வறுத்து சாப்பிட பிடிக்காதவங்க அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் காஞ்ச விதைகளை தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு கூட வீட்டில் உள்ள ஆண்களுக்கு தினமும் பாலில் கலந்து கொடுக்கலாம் ஆண்மை வீரியம் வந்து அதிகமாகும் இது மாதிரியான இத்தனை நன்மைகள் வந்து இந்த முருங்கை விதையில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி